கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே சித்தர்களுடைய அருமை பெருமைகளை தாங்கி வருகின்ற இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே சென்ற தினம் ஜோகர் சுவாமியை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக உண்மையிலே தனக்கென்று ஒன்றையும் தேடாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாகத்தான் இந்த சித்தர்கள் காணப்படுகிறார்கள், அல்லது துறவிகள் காணப்படுகிறார்கள். நான் நேற்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் தட்டுப்பாடு என்ற விஷயம். ஏனென்றால் எங்களுடைய இந்த நிலையிலும் இந்த தட்டுப்பாடு என்பது தமிழருக்குரிய ஒரு தனித்துவமான அல்லது தமிழர்களால் விரும்பப்படுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. காரணம், எங்களுக்கு அடிக்கடி தட்டுப்பாடு வரும். கொரோனா வந்தால் என்ன, யுத்தம் வந்தால் என்ன, உணவுக்கு தட்டுப்பாடு வரும். அதே போல் என்ன நிலைகளில் வந்தால் என்ன, பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரும். அதே போல் உளுந்துக்கு தட்டுப்பாடு வரும், மஞ்சளுக்கு தட்டுப்பாடு வரும். இப்படி தட்டுப்பாட்டுடனே வாழ்ந்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் என்று கூட சொல்லலாம். மாறாக அப்படி தட்டுப்பாடு வரப்போகுது என்கின்ற ஒரு தட்டுப்பாட்டினை எதிர்பார்த்து அதை தோற்றுவிப்பவர்கள் நாங்கள் தான். காரணம், ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று பொருள்களை வாங்கி ஏற்கனவே இருக்கிற தன்னிறைவு பொருட்களையும் தட்டுப்பாடாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவனும் தமிழனாக இருக்கிறான். ஆகவே தான் நான் நேற்றைய தினம் ஜோகர் சுவாமியினுடைய வாழ்க்கை சுருக்கத்திலே இருந்து தட்டுப்பாடு என்கின்ற விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இன்றைய தினம் அந்த தனக்கென்று ஒன்றையும் தேடாதவர்களாகத்தான் இந்த சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை ஜோகர் சுவாமி சொல்லுகிற போது அருமையாக சொல்லுகிறார். உடுக்க கவிக்க குளிர்காற்று வெயிலில் ஒடுங்கி வந்தால் தடுக்க பழையதொரு வேட்டியுண்டு. சக முழுதும் படுக்க புறத்தின்னை எங்குமுண்டு. பசி வந்தால் கொடுக்க சிவனுண்டு. நெஞ்சே நமக்கு குறைவில்லையே என்றே. இந்த ஜோகர் சுவாமியுடைய பாடல்களுக்கு ஒப்பாக பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார். பட்டினத்தாருடைய பாடல் என்றாலே அருமையான பாடலாக இருக்கும். அழகாக சொல்லுகிறார், உடுக்க கவிக்க குளிர்காற்று வெயிலில் ஒடுங்கி வந்தால். உடுக்கிறத்துக்கு குளிர்காற்றில் அல்லது வெயிலில் ஒடுங்கி வந்தால் தடுக்க பழையதொரு வேட்டி உண்டு. அதை தடுக்கிறதுக்கு பழையதொரு வேட்டி உண்டு. சக முழுதும் படுக்க புறத்திண்ணை எங்கும் உண்டு. புறத்திண்ணை எங்கும் படுக்கலாம் உண்டு. பசி வந்தால் கொடுக்க சிவன் உண்டு. பசி வந்தால் எங்களுடைய சிவருமான் தருவார், சிவன் உண்டு. நெஞ்சே நமக்கு குறையொன்றும் இல்லையே. நெஞ்சே நமக்கு குறையொன்றும் இல்லையே என்று அருமையாக சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இடத்திலே தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்துல் கலாமினுடைய வீட்டிலே இறுதியாக அப்துல் கலாம் இறந்ததன் பிறகு அங்கே என்ன சொத்துக்களை அவர் வைத்திருக்கிறார் என்றால், நான் நினைக்கிறேன் 250 புத்தகங்கள், 2 ஹோட் சூட்கள், அதே போல் 2 நீல காட்சட்டைகளும் 2 ஷர்ட்களும் மட்டுமே தான் அவரிடம் இருந்திருக்கிறது. அவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் பணத்தை என்று தேடி வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே அவற்றை எதுவுமே இல்லாமல் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர்களாக இந்த சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போலதான் எம்மை விட்டு மறைந்த அப்துல் கலாமும் அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் கூறி, இவ்வாறு இருக்கின்ற போது எங்களுடைய ஜோகர் சுவாமி மட்டும் ஈழத்திலே அருமையான பல விடயங்களை செய்திருக்கிறார், அருமையான பல சித்துக்களை செய்திருக்கிறார், என்றும் அழியாத இலக்கியங்கள் பலவற்றை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்தேன். உண்மையிலே செல்லப்பா சுவாமியிடமிருந்து சித்தினை பெற்ற எங்களுடைய ஜோகர் சுவாமி அருமையான பல செய்திகளை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். இறுதியாக ஜோகர் சுவாமியினுடைய இறுதி யாத்திரை, அவருடைய இறப்பிலே கூட எண்ணிறைவான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தர்கள் கலந்து கொண்ட போதான் அவர்கள் சொன்னார்கள், இறந்தது கூட அந்த அவருடைய புகை கூட அவருடைய உடல் உருவத்திலே தான் மேலெழுந்து சென்றதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் தெய்வத்துக்கு ஒப்பானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து, அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே ஜோகர் சுவாமியினுடைய இன்னும் பல கதைகளை நான் உங்களிடம் பதிவு செய்வேன் என்கின்ற நம்பிக்கையில், குறிப்பாக
யோகர் சுவாமி பற்றி பல அடியார்கள் அவருடைய சீடர்கள் எண்ணிறைவான பல விடயங்களை இந்த உலகத்துக்கு ஆற்றியிருக்கிறார்கள். அதே போலதான் பல சித்தர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் என்பதை விட இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் கூறி யோகர் சுவாமியுடைய இன்னும் பல சுவாரஸ்யங்களை அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே கொண்டு வருவேன் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி. மாவை கோபி.